அடுத்ததாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அடுத்தது ஊதா கலரை நாம் பார்க்க போகின்றோம் ஊதா என்பது பிதாவும் இயேசுவும் அதாவது நீலமும் சிகப்பும் இணைந்த ஒரு நிறத்தை தான் ஊதா நிறம் என்று சொல்லுவார்கள் அவன் ஊதா நிறம் என்பது எப்படி நாம் புரிந்து கொள்வது யோவன் சுசேஷம் பதினாலாம் அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனம் இப்படியாக கூறுகின்றது நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார் பூமியிலே இருக்கும் பொழுது இயேசுவை தனியாக பிதா விடவில்லை பிதாவும் தான் இருந்தார் இயேசுக்குள்ளாக இயேசுவோடு பிதா இருந்தார் பிதாவோடு இயேசு இருப்பதை ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து இருப்பதை இங்கே இயேசு வெளிப்படுத்துகின்றார் அவர் பிதா பரலோகத்தில் இருக்கின்றார் இயேசு பூமியில் இருக்கின்றார் பூமியில் இருக்கிறது இயேசுவுக்கு உள்ளாக பிதாவானவர் வாசம் செய்கின்றதை இந்த வசனம் காட்டுகின்றது அப்படியானால் இந்த வார்த்தையின் பிரகாரம் பார்க்கும்போது ஊதா நிறம் இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக பதினேழாம் அதிகாரத்திலே இருபத்தொன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது அவர்கள் எல்லாவரும் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலையும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன் சூப்பராக இருக்கு வாசனம் பிதா வந்து என்ன சொல் பிதாவிட்டவர் என்ன சொல்றாரு உலகம் விசுவாசிக்கிறதுக்கா பிதா வந்து இயேசுல இருக்கிறதையும் இயேசு வந்து பிதாவில் இருக்கிறதையும் அதே மாதிரி இருக்கிற நாமெல்லாம் ரச்சிக்கப்பட்டு அவருக்குள்ள ஒன்றாக இருப்பதற்காகவும் இயேசு நமக்காய் வேண்டிக் கொள்ளுகின்றார் இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் ரச்சி போய் சுதந்திரித்ததன் நாம் இயேசும் பிதாவும் ஒண்ணுக்குள்ளாக எப்படி இருந்தார்களோ அதே போல வார்த்தைக்குள்ளாக வசனத்துக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக தெய்வத்திற்குள்ளாக நாம் இணைய வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே யோவான் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அப்ப பிதாவை இயேசு வந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதுனாலே பிதா எப்பொழுதும் கூட இயேசுவை தனியாக விடவில்லை பூமியில் இயேசு தனியாக வாழவில்லை ஒரு தனியாளாக இருந்தாலும் அவரோடு பிதா இருக்கிற வழியினாலே அவர் தனியாக இல்லை என்று இங்கே வெளிப்படுத்துகின்றார் ஆகையினால இங்கே அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இங்கே இயேசுவும் பிதாவும் இணைந்து வருகிற அந்த இடத்திலே ஊதா நிறம் வெளிப்படுத்தப்படுகின்றது சரி அடுத்த நிறம் கருநீல நிறம் இது மூவரும் இணைந்திருக்கின்றதான நீலம் சிகப்பு மஞ்சள் இணைந்து வருகிறதான ஒரு நிறமாக நாம் பார்க்கின்றோம் யோவான் சுவிசேஷம் ஒன்று ஒன்றிலே அந்த வார்த்தை என்பது மூன்று முறை வருகிறது அந்த மூன்று முறை வருகின்ற வார்த்தையும் மூன்று நிறத்தை வெளிப்படுத்துகின்றது மஞ்சள் நீலம் சிவப்பு கலரை வெளிப்படுத்துகின்றது அதே போல ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை என்கிறதான தேவகுமார் இயேசு பரிசுத்த ஆவி என்கிறதான ஆவியானவர் என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் அப்போ நீளம் சிவப்பு மஞ்சள் இந்த மூன்றும் இருக்கும் பொழுது தனித்தனி இருக்கும் தனித்தனி நிறம் ஒன்றாயிருக்கும் போது கரு நீளமாக இந்த நிறம் வெளிப்படுத்தப்படுகின்றது இதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது இந்த மூன்று நிறமும் பழைய ஏற்பாட்டில் எப்படி வருகிறது என்று பார்த்தால் யாத்திராகும் இருபத்தி அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அதன் கீழோரங்களில் இள நீல நூல் நீலம் இரத்தாம்பர நூல் மஞ்சள் சிவப்பு நூல் மூன்று நூல்களால் நீலம் மஞ்சள் சிவப்பு நூலால் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்கள் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் என்று வேதத்திலே தேவன் சொல்லுகின்றார் அப்போ தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் ஆசிரிப்பு கூடாரத்திலே இவர்கள் மூன்று சாட்சிகளாக இருக்கின்றார்கள் நீளமாகவும் ரத்தமரம் என்கிற மஞ்சளாகவும் சிவப்பு நிறமாகவும் அவர்கள் துணியாக நூலாக அவர்கள் பொருளாக அங்கே இருப்பதை சாட்சியிடுகிறதை பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி என்பது மஞ்சள் நிறத்தை குறிப்பிடுகிறது நம்முடைய ஆத்துமா என்பது சிவப்பு நிறத்தை குறிப்பிடுகிறது நம்முடைய சரீரம் என்பது நீல நிறத்தை குறிப்பிடுகிறது நமக்குள்ளாக அவர்கள் வாழ்கிறார்கள் வார்த்தை வாழ்கின்றபடினாலே அவர் நமக்குள்ளாகவும் சாட்சியாக இருக்கின்றார் வெள்ளை நிறம் என்பது என கவனிக்க வேண்டும் ஒன்று யோவான் ஒன்றாம் ஐ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் பிற பார்க்கும் பொழுது அவர்கள் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று மத்தை சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது இரண்டாவது வசனத்தில் இது குறிப்பிடப்படுகிறது நான் அடுத்த செய்திக்கு வருகிறேன் முடிவுக்கு போகிறேன் கர்த்தர் மயமே உண்டாததாக